வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக அதி கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த மாவட்டத்தின் வழியாக பாயும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வினாடிக்கு 2,40,000 கன அடி நீர் பெண்ணை ஆற்றில் கரை புரண்டு ஓடியது. கடலூர் பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் ஊருக்குள் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் புகுந்தது. வீடுகளில் சிக்கிக் கொண்டவர்கள் கழுத்தளவு தண்ணீரில் நீந்தி கரை சேர்ந்தனர். கடலூர் புதுச்சேரி பிரதான சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக கடலூர் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் வீடுகளில் சிக்கி இருந்தவர்களை டிராக்டர் மற்றும் ஃபைபர் படகுகள் மூலம் மீட்டனர். கடலூரில் வெளிச்சம் மண்டலம் பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர், விஎஸ்எல் நகர், குமரப்பன் நகர் பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளில் சிக்கி இருந்தவர்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் படகு மூலம் பத்திரமாக மீட்டனர். தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரண்டு ஓடிய வெள்ளம் அருகில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தையும் சூழ்ந்தது. பண்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கரை உடைந்ததால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. விளை நிலங்களில் வெள்ளம் புகுந்தது. பாம்பு வந்து ஒரு வெளியில ஒன்று தூக்கி கிடாசனா, மூணு நாளாக கரண்டு கூட கிடையாது, பசுன்னு கூட கூட்டிக்கிட்டு வந்து யாரும் ஒன்று கேட்கல சார். கண்டரக்கோட்டை, வேலங்காடு, அக்கடவல்லி, கள்ளிப்பட்டு, பட்டாம்பாக்கம் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதியை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் பரிதவித்தனர். செங்காட்டு காலனி பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் தண்ணீரில் நனைந்த பொருட்களை மக்கள் சாலையில் போட்டு உலர்த்தினர். பெண்ணாடம் அருகே ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நந்திமங்கலம், வடகரை கிராமங்களுக்கு இடையேயான சாலை தண்ணீரில் மூழ்கியது. இதனால் அந்த வழியாக சென்று வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மேலும் விளை நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.